வெல்கம் டு சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம சென்னாங்குனி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சென்னாங்குனின்றது வந்து எறா, பொடி எறா சொல்லுவாங்கள்ல, அதுதான் சென்னாங்குனி. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுறோம். கடுகு லைட்டாக பொரியணும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து சாப்பாடு கூட, ரசம், சாம்பார் அது மாதிரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தோசை கூட, தோசை இட்லி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். வெஸ்ட் வந்து ஆனால் செம்மையாக இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் ரொம்ப ஃபேமஸ் இது. சவுத் இந்தியன் ஃபுட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் போடுறோம். இது வந்து சென்னாங்குனியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், அதில் மண் இருக்கும். ஒரு மூணு நாலு வாட்டியாச்சும் வாஷ் பண்ணணும், இல்லைன்னா மண் வந்துடும். பார்த்து வாஷ் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உப்பு போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக கரையும் உப்பு போட்டால் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். இதுக்கப்புறம் எல்ஜி பெருங்காயம், நல்லா வதக்கணும். வெங்காயத்தை ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி தக்காளியை போட்டுக்கணும். போட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி வந்து நல்லா மெல்ட் ஆகணும், கரைஞ்சிடணும், கரையணும். சும்மா ஒரு பச்சை மிளகாய், தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம். இது வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். இல்லை நம்ம வீட்லேயே சேர்த்து அரைப்போம்ல, அந்த அந்த தூள் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். அதில் வந்து எல்லாமே சேர்த்து அரைப்பாங்க வீட்டில், மிளகா, தனியா, மஞ்சள் எல்லாம் அது ஒரே தூளாக இருக்கும். அது கூட போட்டுக்கலாம். இது ஹோட்டலுன்றதுனால நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு ரெண்டு கல்லு தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகணும். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு தொக்கு மாதிரி. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சென்னாங்குனி போடுறோம். பொடி எறா கடையிலலாம் கிடைக்கும், நான் ஒரு பேக்கெட்டில் பேக்கெட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. கருவடை விற்கிற கடையில் கிடைக்கும். மண் இருக்கும், நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாலஞ்சு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக காரத்துக்காக பெப்பர் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இதுதான் நம்ம சென்னாங்குனி தொக்கு. தேங்க்யூ.